சில பேர் பேசும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே அலர்ட்டாக கவனிக்கணும், இல்லைன்னா புரியாமல் போயிடும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, இல்லாட்டி அவமானமாக போயிடும் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, ஹலோ டிவி தமிழோடு இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜா. ஒரு டிவி நிருபர் ஒரு நடிகையை பேட்டி எடுக்கிறாரு. அவர் நிருபர் கேட்குறாரு அந்த நடிகைகிட்ட, நீங்கள் நடிக்க வரலன்னாக்கா ஏதாவது பிளான் பி வச்சுருப்பீங்களே மேடம், சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மாவும் நல்ல பெருமையாக என்ன சொல்கிறாங்க, நடிக்க வரலன்னா நான் ஸ்போர்ட்ஸுக்கு போயிருப்பேன் அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறாங்க. உடனே அந்த நிருபர் கேட்குறாரு, அப்போ ஏன் இன்னும் போகலை, இப்படி அலர்ட்டாக இல்லை அப்படின்னா, பேசுகிறத புரிஞ்சிக்கல அப்படின்னா இது அவமானமாக போயிடும். இன்னொரு விஷயம் பாருங்களேன், ஒரு மத்திய அரசு உயர் அதிகாரி, அவர்கிட்ட தான் வந்து யார் வீட்டில் ரைடெலாம் போக போகிறோம் அப்படிங்கிற பட்டியல் தயாராகி முதல்ல வரும். அவர் நண்பர்கள்லாம் உரிமையில் அடுத்தது யார் வீட்டில் ரைடு அப்படின்னு அவர்கிட்ட வழக்கமாக கேட்பாங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார் பாருங்கள். அது என்ன சொல்லுவார்னாக்கா, அது ரொம்ப ரகசியம், நீ ரகசியத்தை காப்பாற்றுவியா அப்படின்னு கேட்பார். இவங்களும் வந்து காப்பாற்றுவேன், ரகசியத்தை காப்பாற்றுவேன் அப்படிம்பாங்க. அப்போ நானும் காப்பாற்றுவேன் இப்படி சொல்லுவார். இது ஒரு விழிப்புணர்வு நிலை, இது ஒரு அலர்ட்னஸ். இன்னொன்று பாருங்கள், ஒரு இன்டர்வியூக்கு ஒரு பையன் போயிருக்காரு. அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் கேட்குறாரு, தம்பி உனக்கு வந்து கஷ்டமான ஒரு கேள்வி கேட்கட்டுமா இல்லை ஈஸியான ரெண்டு கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னு அந்த பையனை பார்த்து கேட்குறாரு. அந்த பையன் சொல்கிறாரு, எனக்கு கஷ்டமான ஒரே ஒரு கேள்வி கேளுங்க சார் போதும் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். உடனே ஒரு இன்டர்வியூ எடுக்கிறவர் கேட்குறாரு, விச் கம்ஸ் ஃபர்ஸ்ட், டே ஆர் நைட் அப்படிங்கிறார். இரவு முதலில் வருதா இந்த உலகத்துக்கு, பகல் முதலில் வருதா அப்படிங்கிறது கேள்வி. அவன் வந்து சொல்கிறான், பகல் அப்படிங்கிறான். எப்படி அப்படின்னு அந்த இன்டர்வியூ எடுக்கிற கேட்குறேன். அப்போ அந்த பையன் சொல்கிறான், சார் நீங்கள் கஷ்டமான ஒரு கேள்வி தான் கேட்குறேன்னு சொன்னீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி தாங்க நம்ம எப்போதுமே அலர்ட்டாக இருக்கணும். அடுத்தது பாருங்கள், ஒரு வீட்டில் நடந்த சம்பவம். ஒரு மாமியார் வந்து அன்றைக்கி வேலைக்காரி வரவில்லை அப்படின்ட்டு வீட்டை கூட்டி பெருக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எந்த வித ரியாக்ஷனும் இல்லாமல் அந்த மருமகள் என்ன பண்ணுறாங்க, டிவி பார்த்துக்கிட்டு அவங்க பாட்டு ஹாயாக இருக்காங்க. அந்த மருமகளை திருத்துறதுக்காக ஒரு வார்த்தை நக்கெல்லாம் மாமியார் சொல்கிறாங்க, இப்படி டெய்லி கூட்டினா கொழுப்பு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மருமகள் ஸ்பான்டேனியஸாக ஒன்றே சொல்கிறாங்க, அப்போ டெய்லி இதுமாரியே கூட்டிடுங்க மாமி, ரொம்ப வசதியாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு விழிப்புணர்வு நிலை. இந்த மாதிரி நமக்கு வந்து விவரம் தெரியாமல் அலர்ட்னஸ் இல்லாமல் நம்ம பேசுகிறதும் தப்பு, விவரம் புரியாமல் அலர்ட்னஸ் இல்லாமல் ஒருத்தங்க பேசுகிறத வந்து ஏனோதானோன்னு உள்வாங்கிறதும் தப்பு. அதனால் இப்படி சில விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த அலர்ட்னஸோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, அலர்ட்னஸாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த இடத்துலலாம் நம்ம இந்த அலர்ட்னஸை இழக்கிறோம், அந்த விழிப்புணர்வு நிலை இல்லாமல் இழப்புகளை சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும். அந்த பட்டியலை நம்ம எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோன் வருது, சில பேர் அதை பாட்டுக்கு எடுத்துகிட்டு எதாவது பேசி அதுக்கப்புறம் வருது போடுவாங்க, ஆஹா இப்படி பேசிட்டோமே அப்படின்ட்டு. சில பேர் கடையில் போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்குவாங்க, வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே இந்த பொருள் வந்து சரியில்லாததோ இல்லை விலை கூட இப்படிலாம் ஃபீல் பண்ணி அவங்க மனசு சங்கடப்படுவாங்க. இல்லை யாரையாவது நேரில் சந்தித்து பேசும்போது கேட்க வேண்டிய விஷயத்தை கேட்காமலோ, இல்லை அவங்க சொல்ல வந்ததை இவங்க புரிஞ்சிக்காமலோ தலையாட்டிகிட்டு வந்து பின்னாடி வந்து வருத்தப்படுவாங்க. இப்படி சில பல பட்டியல்கள்லாம் ஒருத்தருக்கு இருக்கும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் திரும்ப ஏற்படும் பொழுது மனசுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா, இந்த யாருக்காவது கால் பண்ணாக்கா காலர் டோன் நமக்கு கேட்கும், ரிங் டோன் அவங்களுக்கு கேட்கல, அதுமாதிரி நமக்கு கேட்குற காலர் டியூன் மாதிரி நமக்குள்ளார விழிப்புணர்வு விழிப்புணர்வு அலர்ட் அலர்ட் அலர்ட்டுங்கிற வார்த்தை வந்து நம்மளுடைய குரலில் ஒரு சத்தமாக நம்ம மனசுக்குள்ளார ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும். இதை ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கணும். ஒரு ஃபோன் கால் வருதுன்னு வச்சிங்களேன், அடிக்குது பார்க்குறீங்க, இந்நேரம் பேசுகிறாங்க இந்நேரம் கூப்பிட்றாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ மனசுக்குள்ளே என்ன ஓடணும், அது மூலமாக ஏதோ ஒரு இழப்பு நீங்கள் ஏற்கனவே சந்திச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா, விழிப்புணர்வு விழிப்புணர்வு விழிப்புணர்வுங்கிற வார்த்தை நம்ம மனசுக்குள்ளார ஓடணுமா, இப்படி ஒரு நிபுணர் சொல்கிறார். இது கொஞ்ச நாள் கழித்து நமக்கு முழு விழிப்புணர்வு நிலவை கொடுத்துரும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை ப்ராக்டிஸ் பண்ணி தான் பார்ப்போமே. உஷா கூட தாங்க சொல்கிறாரு, விழிப்புணர்வோடு மட்டும் ஒரு மனிதன் இருந்து விட்டால் அவனை தொடர்ந்து அனைத்து விஷயங்களும் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நன்றி, வணக்கம்.